வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்கா காமெடி. நாங்க ஹோஸ்ட். இன்னைக்கு சண்டே லிஸ்ட் போட சண்டே, இன்னைக்கு லிஸ்ட் போட ஸ்பெஷல் டாப் 5 சக்தி வாய்ந்த ஹல்க். சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்தி வாய்ந்த ஹல்க் வந்து பாக்குறோம். அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான ஹல்க் வந்து பாக்க போறோம். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹல்க்னாலே சக்தி வாய்ந்தவர் தான், அல்லனா வித்தியாசம் இருக்கும் போது நீங்க வந்து கேட்டீங்கன்னா, வெல் அங்கதான் மிகப்பெரிய டிஸ்ட் அடிக்கிறாங்க. சோ நம்ம 616 இருக்க ஹல்கோட ஏகப்பட்ட வித்தியாசமான கொடூரமான சக்தி வாய்ந்த ஹல்க்லாம் வந்து இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையும் தான் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ உங்களுடைய டாப் 5 சக்தி வாய்ந்த ஹல்க் வந்து மறக்காம கேட்கலாம் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபைல இருக்கிறது வெப்பன் ஹெச். தப்பா சொல்றேன், வெப்பன் எக்ஸ் தானே அது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது, வெப்பன் ஹெச். அண்ட் இதை வச்சு நீங்கள் இருப்பே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வெர்ஷன் அதை ஹல்க்குன்னு. ஸோ இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் மன்னர் ஹல்கா இருக்க மாட்டார். கிளேட்டன் காட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கா மாறிப்பார். அவர் ஒரு மெரைன் ஆஃபீஸர். ஸோ அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் எக்ஸில் இருக்க பேட்ச் ஹெச் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சயின்டிஸ்ட், அந்த குரூப்பில் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மியூட்டன்ட்ஸ், அதுவும் சக்தி வாய்ந்த மியூட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேர் தான் வெப்பன் ஹெச். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஹல்கோட ஜீனியம் வெப்பன் எக்ஸ் மியூட்டன்ட்டான நம்ம உல்வரின் ஒரு ஜீனியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஹல்கே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லுங்க நல்லாவே தெரியும். ஆல்சோ உல்வரின் செம்ம பவர்ஃபுல் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்தானா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஹல்க்கு உல்வரின் கிளாஸை கொடுத்து சும்மா தெரிய விட்டுருப்பாங்க. இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆல்மோஸ்ட் கான்சியஸில் இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஹல்க் மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் தான் இருப்பார். ஆனால் நம்ம உல்வரின் மாதிரி பர்சர்கர் மோடுக்குள்ள போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கண்ணில் முன்னாடி இருக்கிறத எல்லாத்தையும் வந்து வெட்டி சசிட்டு போயிட்டே இருப்பார். இவருடைய அந்த உல்வரின் கிளாஸே செம்ம பெருசு. ஹல்க்கு கையால் அடித்தாலே கந்தம் தான், இல்லை உல்வரின் கிளாஸ் வேறு கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இவராவது தனியாக உருவாக்கல, வெப்பன் ஹெச் ஆல்ஃபா அண்ட் வெப்பன் ஹெச் பீட்டான்னு சொல்லி ரெண்டு பேரை உருவாக்கியிருப்பாங்க. அதில் இவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹல்கோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தனியாக காட்டுக்குள்ளே போய் இருந்திருப்பாரு. பட் இவரை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய காரணம் ஏகப்பட்ட சைபாக்ஸை போட்டு தள்ளணும் தான். பட் அதை தாண்டி இவர் நிறைய ஹீரோயிசம் தனியாக வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த சூப்பர் பவர்ஃபுல். ஹல்க்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ண முடியாது. ஹல்க்கு அடமண்டியம் போன் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ ஹல்க்கு பக்கத்திலே போக முடியாது, அவர் கீழே கீழே கிழிச்சிருவாரு. பத்தாவது வரைக்கும் மோஸ்ட்லி அந்த கிளேட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஹல்கோட கண்ட்ரோலில் இருக்க அந்த சமயத்தில் அவருக்கு ஆல்ரெடி மெரைன் ட்ரைனிங் வேற இருக்கு. ஸோ சண்டை போடுறதும் எப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்குது, சண்டை போகிற தன்மை இருக்குது, ஹீலிங் எபிலிட்டி வேற மாதிரி இருக்குது, கையில் கிளாஸ் இருக்குது, இதுக்கு மேலே சொல்ல தேனுமா? ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெர்ஷன் அந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வித்தியாசமான செம்ம ட்ரெயின்டான ஒரு ஹல்க் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வெர்ஷனில் இருக்கிறதுலே இவர் தான் லீஸ்ட் பவர்ஃபுல்னா அப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சொல்லி கெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை தோணு நம்ம ஃபோர்த்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, நிறைய பேரோட ஃபேவரட்டாக கூட இருக்கலாம், ரெட் ஹல்க். நம்ம தன்வல் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் மேலே இருக்க கான்ல தன தானியாக ஹல்காக மாற்றிருப்பாரு, ரெட் ஹல்காக மாற்றிருப்பாரு. பட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ தன தானே இந்த மாதிரி ஹல்காக மாற்றும் போது ஹல்க்குக்கு எதெல்லாம் வீக்னஸாக இருக்கோ அதெல்லாம் தன்னுடைய பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாரு. முக்கியமாக ஹல்க்குக்கு அந்த ரெட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருந்துச்சு வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்காக இருக்க அந்த சமயத்தில். அதை யூஸ் பண்ணியே தன தானியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்காக மாற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஹல்க்கை ஷார்ட்டாக ரல்க்குன்னு வேறு கூடுவாங்க, நம்மளும் அப்படியே கூடுவோம். இந்த ரல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட வீக்னஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய பவர்ஃபுல்லாக வந்து மாற்றணும் சொல்லி நினைப்பாரு. அந்த வகையில் ஹல்க் வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி வீக் ஆகிட்டாரோ இல்லைன்னா அன்கான்சியஸ் ஆகிட்டார்னா அப்படியே ப்ரூஸ் பண்ணுறா மாறுவார். ஆனால் ரல்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற மாட்டார். அவராக நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஹியூமன் ஃபார்முக்கு மாறுவார். பத்தாத குறைக்கு இந்த ரல்க் வந்து செம்ம கோபமானார்னா, ஐ மீன் வேற லெவல் கோபமானார்னா உள்ளேருந்து நெருப்பு குழம்பாக வெளியில் வரும். கிட்டத்தட்ட ஃபயர் கஜ்ஜில் மாதிரி சுற்றி இருக்க எல்லா இரும்புகளுமே உருகிடும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை ஒரு வெளியில் கொட்டுவார். அது மட்டும் இல்லாமல் கண்கள்லேருந்து நெருப்பு வரும். எவ்வளோ ஏங்க இவர் உடம்புல ஒரு ரத்தம் கிடையாது, நெருப்பு குழம்பு, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோபமாயிடுவார். அண்ட் அந்த கோபத்துக்கேற்ற மாதிரி இவருடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். இவர் செம்ம ட்ரெயின்டான அகெயின் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஸோ அதனால் இவருடைய ஃபைட்டிங் ஸ்டான்ஸும் வேறு மாதிரி இருக்கும். பத்தாத குறைக்கு எப்போதுமே கையில் மிஷின் கன்னோட தான் வருவார். ஸோ முதல்ல மிஷின் கன்னால் சுடுவார், அதுக்கப்புறம் தான் கையில் அடிப்பார். அண்ட் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் பத்தாத குறைக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தோரோட ஹேமரத்துக்குன்னு ஒரு ஹல்க்னா கண்டிப்பாக இவரை தான் இருக்கணும். இவர் ஸ்பேஸில் அந்த ஹேமரை தூக்கி இருந்தாலும் அட்லீஸ்ட் தூக்கியிருக்கார்ல, அதுவே பெரிய விஷயம். கிரீன் ஹெல்த் சைடில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தோரோட ஹேமரை தூக்குனதில்ல. ஸோ அது ரொம்பவே ஐக்கானிக்காக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேரோட மைண்டில் வந்து நின்றுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இவர் வர்த்திலாம் சொல்லாதீங்க. அது பார்த்ததுக்கு வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் தான் புஷ் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ அவஞ்சர்ஸ் கூடயே இருந்திருக்காரு, தண்டபோல் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு, நிறைய கெட்டதும் பண்ணியிருக்காரு, நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு. அண்ட் மோஸ்ட்லி சாதா கிரீன் ஹெல்க் ரல் கிட்ட தூக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கோம். பட் எப்போதுமே தூக்குற மாதிரி காமிக்க முடியாதுல்ல. பட் சாதா கிரீன் ஹெல்க்கை விட ரல்க்கு செம்ம பவர் இருக்கேன். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபோனில் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 3 இருக்கிறது நிறைய பேரோட ஃபேவரட் ஆல்டர்னேட் வெர்ஷன் ஹல்க்னு சொல்ல முடியும், மேஸ்டர் ஹல்க். ஸோ ஃபியூச்சர் இம்பர்ஃபெக்ட் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அது பத்தாத குறைக்கு
இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டான செம்ம பவர்ஃபுல்லான ஹல்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி மக்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூக்ளியர் வந்து வந்துடும். ஸோ அதில் ஏகப்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. சூப்பர் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஹல்க்கு ரேடியேஷன்ஸ் தான் சாப்பாடு. ஸோ அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் அவங்களுக்குள்ளேயே அடித்து செத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ஓரங்கடி தான் நிற்பாரு. பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை இழந்து செஞ்ச எல்லா விஷயங்களுமே இந்த பக்கம் ஹல்கோட ஹியூமனிட்டியுமே இழக்க வைக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் ஹல்க் ரெண்டு பேரும் மோஜா இருப்பாங்க. ஐ மீன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ரூஸ் பேனரை விட மேஸ்ட்ரா ஹல்க்கு ஐக்கியம் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஹல்க்னா மேஸ்ட்ரா ஹல்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனுஷங்களுக்குள்ளே ஹியூமனிட்டியில் நான் இதுக்கப்புறம் என்ன ஹியூமனிட்டி காட்டுன்னு சொல்லி எல்லாருமே போட்டு புலம் கட்டிப்பார். தன்னுடைய ஐக்கியம் அவருடைய அறிவை யூஸ் பண்ணி எல்லா ஹீரோஸுமே கொண்டு இருப்பார். அவர் கொன்ன ஹீரோஸ் கிட்டேருந்து உருவப்பட்ட எல்லா விஷயங்களையுமே அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு அயன்மேனோட ஹெல்மெட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு ரூமில் வச்சிருப்பார். ட்ரோஃபி ரூம் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்ரோஃபி ரூமில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் அவர் வந்து போட்டு தள்ளியிருக்காரு, இன்க்ளூடிங் சாசர சுப்ரீமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ எல்லாருமே தன்னுடைய ஐக்கியம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிஃபீட் பண்ணி அந்த த்ரோன் ரூமில் தான் இவர் உட்காந்துருப்பார்னா யோசிச்சு பாருங்க. தனக்கான ஒரு நாய்ப்படையும் வச்சிருப்பார்னா பாருங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்திலே கடைசியாக இருக்க ஒரு கிங்காக ஒரு டிக்டேட்டராக ஒரு சர்வாதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்டர் வந்து இருப்பார். ஸோ அவர் கீழே எந்த ஒரு ஹியூமனிட்டியுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். கேள்விக்கான இடமே கிடையாது. அது பத்தத்து குறைக்கி எல்லா வகையான அந்த ரேடியேஷன்ஸுமே அப்சர்வ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் செம்ம பவர்ஃபுல் வேற. ஸோ அகெயின் சூப்பர் ஓவர் பவர்டான ஒரு ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேஸ்டர் ஹல்க் வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் முன்னாடி நீங்கள் ஒண்டி கொண்டு நிற்கவே முடியாதுங்க. சர்கே அமாலா ஹியூமனிட்டி தன்மையே கிடையாது, மனிதாபிமானமே கிடையாது. ஹல்க்கு வேற யோசிச்சு பாருங்கள், அவள் தான் நசுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் நான் பார்த்து பயப்படுற ஒரு ஹல்க்னா கண்டிப்பாக மேஸ்டர் ஹல்க்கை சொல்லி தான் ஆகணும். பட் செம்ம புத்திசாலி, யோசிச்சு தான் முடிவெடுப்பார். பட் அவர் யோசிக்கிற தன்மை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனாலே இவரை வந்து நம்ம திரில போட்டிருக்கேன். இவரோடவும் பவர்ஃபுல்லாக இருக்காங்களாடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இருக்காங்களே நம்ம டூவில் இருக்கிறது வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க். ஸோ நான் அந்த காமிக் வந்து கவர் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளானட் ஹல்க் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்கை இந்த பக்கம் அயன் மேன் ரீட் ரிச்சர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே ஹல்க் பூமியில் இருக்கிறது பூமியில் இருக்காங்க நிறைய பேருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சக்கார் காமிச்சிருவாங்க. ஸோ சக்கார் இறங்கின நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல செம்ம அடிப்படுவார், மிதிப்படுவார். அங்கே இருக்க ரெட் கிங் நம்ம ஹல்க் போட்டு விளையாடுவார். கிளாடியேட்டர் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அந்த ஃபைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கோவத்தோட உச்சிக்கே போய் ரெட் கிங்கே போட்டு தள்ளிட்டு இவரே வந்து பார்த்தீங்கன்னா கிங்காக மாறிடுவார். ஸோ அந்த இடம் வரைக்கும் நார்மலான ஒரு ஹல்க்கை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஆனால் அந்த சக்காரியே அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அவன் ஜஸ்ட் தான் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் படிச்சு பாருங்கள். அந்த இடத்துல ஹல்க் அவருடைய ஒய்ஃபை இழக்க, ஒய்ஃப் அந்த டைமில் கர்ப்பமாக வேற இருக்க, ஹல்க்குக்கு கோவம் உச்சி மண்டியை தொற்றும் வெடித்து செதறினது அவஞ்சஸோட ஷிப்பாக இருக்க அந்த சமயத்தில் அவஞ்சஸ் நான் சும்மா விட மாட்டேன்டா சொல்லி திரும்ப பூமிக்கு வந்து எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுவார். ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் ஹீரோயும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கிற நிலைமைக்கு வந்து போயிடுவார். அப்போ தான் விஷயம் தெரிய வரும், கூட இருக்கவங்களே குழி பறிச்சிருப்பாங்கன்னு. ஸோ அப்போது யாரை நம்புறதுன்னு தெரியாமல் வேற மாதிரி கோபம் அடைஞ்சிருவார். ஸோ அந்த கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல இருக்க காமா ரேடியேஷன்ஸ் கண்ணுக்கு அது மூக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலேருந்து வெளில வரும். அவர் லைட்டாக காலை தாங்க நவுத்தி வைப்பார், மொத்த சிட்டியுமே டேமேஜ் ஆகிடும். லைட்டாக காலை நவுத்தி வைப்பார், நடக்கிறதுக்காக வைப்பார், மொத்த சிட்டியுமே டேமேஜ் ஆகிடும். சுனாமி பூகம்பம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு கோபத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு வந்து அவருடைய முழு பவருமே வெளிக்காட்டுவார். அந்த ஹல்க்குக்கும் நம்ம சென்ட்ரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே நடக்கும். சென்ட்ரி செம்ம ஓவப்பாடான ஒரு சூப்பர் ஹீரோ, அவராலேயே நம்ம வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க்கை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவப்பாடாக மாட்டுவார். அண்ட் ஃபைனலி ஒரு சன்பீமை யூஸ் பண்ணி தான் இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஹல்க் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இந்த பூமி ரெண்டாக பிளந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சிக்க போயிடுவார். பட் அதுவே அவருடைய ஃபுல் பவர் இல்லையா கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க் பேர்லே இருக்கு, இதுக்கப்புறம் நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஏன் செம்ம ஓப்பாவோட ஹல்க். பட் இவரோடையும் ஒருத்தர் இருக்காரு நம்ம ஒன் பொசிஷனில். பட் நம்ம ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன ஹானரபிள் மென்ஷன். அஃப்கோர்ஸ் இவரை நான் மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. வேணாம் ஹல்க் நம்ம அசுரன் சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வேணாம் வந்து எடி ப்ரோ கூட ஒன்றா சேர்ந்து எனக்கு போர் அடிக்குது அவங்ககிட்ட பாரு கிடையாது, நான் வந்து கார்னேஜை டிஃபீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் ஹல்க்கு கூட ஒன்றா சேர்ந்து வேணாம் ஹல்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருப்பாங்க. வி ஆர் வேணாம் சொல்லும்போது லைட்டாக நம்மளுக்கே அல்லு வந்துடும். வேணாமே வந்து பார்த்தீங்கன்னா சம பவர்ஃபுல். ஸோ அந்த வேணாம் இந்த மாதிரி ஹல்க் கூட ஒன்றா சேரும்போது என்ன நடக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. பட் இருந்தாலும் இவரை நான் வந்து ஹானரபிள் மென்ஷனில் போட்டதுக்கான மிகப்பெரிய காரணம் அதுக்கப்புறம் பெருசாக நம்ம வேணாம் ஹல்க்கா பார்க்கல. ஸோ அவருடைய முழு பவருமே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. மேபி இன் ஃபியூச்சர் காமிக்ஸில் வேணாம் ஹல்க்கை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். பட் வேணாம் ஹல்க் அந்த ஒரு ஷார்ட்டே போதும் அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வேணாம் கூட மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காரு ஸ்பைடர் ஹல்க் அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ எலக்ட்ரிக் ஷாக் மூலமா ஹல்க் உடம்புல இருக்க அந்த ஜீன் கூட ஒன்றா சேர்ந்துருவாரு. ஸோ அதில் நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேனோட பவர் மட்டும் இல்லாமல் ஹல்கோட பவரையுமே ஒன்றா எடுத்துப்பாரு.
ஃபைனலாக இது வந்து மாறிடும், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அதனால சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் கூட ஒன்றா சேர்ந்துருக்காரு, இதுவும் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஹல்க் ஃபோர்த் வாலாக வந்து பிரேக் பண்ணுவார், அது பார்த்த குறைக்கே நம்ம டெட்பூலாக கொல்லவே முடியாது. ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொல்லாமல் இருக்க மாட்டார், ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தால் அதுவும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி மூணு முக்கியமான கேரக்டர்ஸ் கூட மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கூட சேர்ந்துருக்காங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா தோர் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து ஒன்றா சேர்ந்துருக்க வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். இது எல்லாமே மல்டிபிள் ரியாலிட்டி மல்டிபிள் வேர்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிவிடுவோம். பட் அதை தாண்டி இந்த வெனம் ஹல்க் ஸ்பைடர் ஹல்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் ஹானரபுள் மென்ஷன் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன் வந்தாச்சு. பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இம்மோட்டல் ஹல்க், இப்போ வந்திருக்க ஹல்க்லேயே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஹல்க். சீரியஸாக ஹல்கை இதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக கூட்டிகிட்டே போக முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஹல்க். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் அபவ் வால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மார்வலோட கடவுள் மாதிரி அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க ஒன் பிலோ வாலோட ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஹல்க், அதாவது இம்மோட்டல் ஹல்குள்ளே இருக்கு. இம்மோட்டல் ஹல்கை டெவில் ஹல்க் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பல முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து செத்து செத்து பொழைச்சிருக்காரு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடம்புல இருந்த அந்த ஒன் பிலோ வாலோட அசுரத்தன்மை வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு மிகப்பெரிய உருவ மாற்றம் தான் இந்த பக்கம் டெவில் ஹல்க், அதாவது இம்மோட்டல் ஹல்க். இம்மோட்டல் ஹல்க் கிட்ட இருக்க ஒரே ஒரு நெகட்டிவிட்டி பாயிண்ட், அவர் நைட் டைமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வருவார், பட் வந்தால் தெருக்க விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் பகலில் ப்ரூஸ் பேனரை கொலை பண்ணாலும் சரி, அவர் கழுத்துனா கைத்தனியாக சொல்லி வெட்டி வச்சாலும் சரி, நைட் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த ஹல்க்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். செம்ம புத்திசாலி, மேஸ்ட்ரோ ஹல்க்கை விட புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தாக்கு இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வேணாச்சும் டிஃபீட் பண்ணுவாரா, இந்த ஹல்க்கை கட்டுப்படுத்தாமல் அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்லி கூட காமிச்சிருப்பாங்க. அதில் இதே ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டோஸோட பவர் கூட ஒன்றா சேர்ந்து டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்டு ஹல்க் அந்த மாதிரி இருப்பார். ஐ மீன் லிட்ரலாக கேலக்டோஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை சாப்பிடுவார், ஆனால் இவர் அப்படியே ஏதோ பஞ்சிங் பேக் மாதிரி ஒவ்வொரு உலகத்தை அடித்து நொறுக்கிட்டு போயிட்டு இருப்பார். இப்படியே பல நூறு கோடி வருஷங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுறதையும் தாண்டி இந்த உலகத்துக்கே இந்த மார்வல் யூனிவர்ஸுக்கே உயிர் கொடுத்துட்ருக்கேன் ரியாலிட்டி நட்சத்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கன்சியூம் பண்ணிடுவாராம். அதுவும் சிரிச்சுக்கிட்டேங்க, அவர் சிரிப்பை பார்த்தால நமக்கு வந்து பயம் வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க்கு ரொம்பவே கொடூரமான ஒரு வித்தியாசமான சக்தி வாய்ந்த ஹல்காக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவர் முன்னாடி யாருமே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹல்க் டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் இம்மோட்டல் ஹல்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் பவர் கொடுக்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல, மேபி கொடுக்கலாம் போல், நம்ம ஃபியூச்சரில் என்ன இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த வருஷம் அந்த ஹல்க் வந்து பிடிச்சிருக்கு, அண்ட் உங்களுடைய சக்தி வாய்ந்த ஹல்க் லிஸ்ட்டை மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் வந்து தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடலுமே பண்ணி நடந்திருக்கும். Have fun guys. Oh, what a...